யூப் தமிழ் வணக்கம் சீனா உலகிற்கு தெரியாமல் தன்னிடம் இருக்கும் அதி உச்சக்கட்ட ஆயுதமாகிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை கடந்த ஆகஸ்ட் மாதம் இரகசியமாக ஏவி பரிசோதித்திருக்கின்றது என்றும் என்று கூறப்படுகின்ற இந்த ஹைப்பர்சோனிக் உலகத்தில் யாரிடமும் இல்லாத மிகவும் வித்தியாசமான உலகத்தினால் தடுக்க முடியாத வல்லமை கொண்ட ஓர் ஆயுதமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எழுபதாவது ஆண்டு நிறைவில் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் அணிவகுப்பில் காட்டப்பட்ட இந்த ஹைபசோனிக் ஏவுகணையை சீனா ஆகஸ்ட் மாதம் பரிசோதித்தது உலக நாடுகள் உறுதி செய்யவில்லை அமெரிக்காவும் உறுதி செய்யவில்லை அமெரிக்காவினுடைய படைத்துறை அமைச்சர் மேக் மில்லே அவர்கள் இந்த விவகாரம் பற்றி ஊர்ஜிதம் இல்லாவிட்டாலும் பத்திரிகைக்கு பேட்டி வழங்கி இருக்கின்றார் அந்த பேட்டியிலே இது மிகவும் கவலை தருகின்ற ஒரு விடயமாக இருப்பதாக சுட்டிக்காட்டி இருக்கின்றார் இது ஒரு புதிய ஸ்புட்னிக் என்று உதாரணம் காட்டி இருக்கின்றார் ஸ்புட்னிக் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பனிப்போர் நிலவிய காலத்திலே அமெரிக்காவிற்கு எதிராக சோவியத் ரஷ்யா ஏவிய முதலாவது விண்வெளி சட்டலைட் ஆகும் இந்த ஸ்புட்னிக் போலத்தான் இப்பொழுது சீனா இருக்கின்ற இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணை ஆனது உலகம் இதற்கு முன்னர் ஸ்புட்னிக்கை அறியாதது போல இந்த ஹைபசோனிக்கையும் உலகம் அறியவில்லை இது உலகத்திற்கு புதிய ஒன்றாக இருக்கின்றது என்றும் இது உலகத்தின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் தருவதாக இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார் இதை மேலும் தெளிவுபடுத்திய பைனான்சியல் டைம்ஸ் பத்திரிகை இது சீனாவின் லாங் மார்ச் என்று அழைக்கப்படுகின்ற அணிவகுப்பில் காண்பிக்கப்பட்ட ஏவுகணை என்று தெரிவிக்கின்றது இந்த ஏவுகணை பற்றி இதுவரை கிடைத்திருக்கின்ற தகவலில் முதலாவது ஒலியின் வேகத்தை விட ஐந்து மடங்கு அதிக வேகத்தில் இது செல்லக்கூடியது அறுபது கிலோமீட்டர் உயரம் அளவில் தாள பறந்து தாக்குதலை நடத்தக்கூடியது அதே இத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவன்று இல்லாமல் உலகத்தையே சுற்றி வரக்கூடிய வல்லமை கொண்டதாக இருப்பதுதான் மற்றைய ஏவுகணைகளுக்கும் இதற்கும் இடையே இருக்கின்ற வித்தியாசமாக இருக்கின்றது இது பற்றி டேனிஸ் படைத்துறை அகாடமியினுடைய மேயர் ஹேஸ்டன் மேரூப் சொல்லுகின்ற பொழுது முன்னைய ஏவு இதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கின்றது முன்னைய ஏ இல் இருந்து பிக்கு என்று ஓர் இலக்கு வகுத்து அந்த இலக்கை நோக்கி செல்லும் ஆனால் இதற்கு அவ்வாறான ஏ டு பி என்கின்ற இலக்கு கிடையாது பறந்து வருகின்ற இது திடீரென விண்வெளியை விட்டு வெளியே சென்று அதன் பின்னர் எங்கு எப்போது எந்த நாட்டிற்கு வரப்போகின்றது என்று தெரியாமல் திடீரென விண்வெளியை துளைத்தபடியே வந்து தாக்குதலை நடத்திவிடும் என்று குறிப்பிடுகின்றார் தாக்குதல் நடத்துகின்ற பொழுதும் அது சாதாரணமானதாக இருக்காது எப்படி விண்ணில் இருந்து ஒரு பெரும் விண்கல் வந்து பூமியில் விழுகின்றதோ அது போன்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சுமார் முப்பது கிலோமீட்டர் அளவிற்கு இதனுடைய பாதிப்பு வட்ட வடிவமாக இருக்கும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் மேலும் முன்னைய போர்க்களங்களில் இருந்து மாற்றமடைகின்றது ஏனென்றால் ஒரு நாடு ஏவினால் அதை தடுப்பதற்கும் இன்னொரு ஏவுகணையையும் ஏவுவது போல அம்பு விட்டு இருவர் சண்டை செய்வது போன்ற ஒரு நிலையில் இருந்து மாறி இன்னொருவர் பதிலடியாக ஏவ முடியாத நிலையிலேயே இதனுடைய தாக்குதல் முடிந்துவிடும் ஏனென்றால் இது இப்பொழுது பரிசோதிக்கப்பட்டிருக்கின்றது இது அணுகுண்டை ஏந்தி செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கின்ற காரணத்தினால் உலகத்தின் பாதுகாப்பிற்கு புதிய அச்சுறுத்தலாக இருக்கின்றது அமெரிக்காவினுடைய ஏவுகணை கட்டமைப்பு அமெரிக்காவினுடைய ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கிகளுக்கு உள்ளே அகப்படாமல் இது வரக்கூடியதாக இருக்கின்றது புறப்பட்டு வந்து வழியிலேயே திடீர் திடீர் என பாதையை மாற்றக்கூடிய அளவிற்கும் சீன நிபுணர்கள் இதை உருவாக்கி இருக்கின்றார்கள் என்பது இதுவரையான தகவலாக இருக்கின்றது அதேவேளை மத்திய நாட்டு நிபுணர்கள் கூறுகின்ற பொழுது இதை வேறு விதமாகவும் பார்க்க வேண்டும் ஏனென்றால் குண்டு தாக்குதலை நடத்துவதில் அடுத்த முக்கியமான ஒரு பரிமாணத்தை சீனா அடைந்திருக்கின்றது என்றே பார்க்க வேண்டும் என்கிறார்கள் இதுபோல ஹைபர்சோனிக் ஏவுகணையை வடகொரியாவும் இரண்டு வாரங்களுக்கு முன்னதாக ஏவி பரிசோதித்திருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது தைவானில் பிரச்சனைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நேரத்திலே சீனாவினுடைய இந்த செயல் அச்சமூட்டுவதாக அமைந்திருப்பதாகவே கூறப்படுகின்றது ஆனால் இன்றைய நிலையில் ஒலியை விட இருபத்தி ஐந்து மடங்கு அதிகமாக செல்லக்கூடிய ஹைபர்சோனிக் நிலையில் என்ற ஒரு சிறியதலையும் அந்த செய்தி தருகின்றது அதேவேளை இந்த விவகாரத்தில் அதிக கவனம் எடுக்க வேண்டும் என்கின்ற நிலையில் கடந்த புதன்கிழமை ஆசியான் மாநாடுகளினுடைய சந்திப்பில் அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் பின்னதாக ஜோ பைடன் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக பேசுகின்ற பொழுது ஆசியான் நாடுகளில் இருக்கின்ற பதினெட்டு நாடுகளை அமெரிக்க அமெரிக்கா மதித்து நடப்பதாகவும் சீனாவினுடைய பெயரை சொல்லாமலே அவர் குறிப்பிட்டிருந்தார் பசிபிக் பிராந்தியத்தில் இன்று ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடி பாதுகாப்பு தளம்பல் நிலை போன்றவற்றை சீர் செய்வதற்கு ஆசியான் அமைப்பு தயாராக இருக்க வேண்டும் என்றும் அதற்கு அமெரிக்கா உதவி செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதேவேளை ஜோ பைடன் மேலும் கூறுகின்ற பொழுது ஆசியான் அமைப்பு தழுவி தழுவியிருக்கின்ற பிராந்தியமானது உலகத்தின் பெரும் குடித்தொகையை கொண்டிருக்கின்ற ஒரு பிராந்தியமாக இருக்கின்ற காரணத்தினால் அமெரிக்காவின் அது மிக முக்கியமான ஒன்றாக இருப்பதாக குறிப்பிடுகின்றார் ஆனால் ஆசியான் நாட்டினுடைய நிபுணர்கள் கூறுகின்ற பொழுது அமெரிக்க அதிபர் வாய்ப்பை செலவிலேயே இருக்கின்றார் நிதியை அவர் விடுவித்து உதவி செய்கின்றார் இல்லை என்று அவர்கள் குறை கூறுகின்றார்கள் செய்ய இருப்பதாக ஜோ பைடன் எனவே ஆசியான் பிராந்தியத்திற்குள் ஜோ பைடன் அவசரமாக செல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு இந்த ஹைபசோனிக் ஓர் காரணமாகவும் அதுபோல அமெரிக்கா பிரிட்டன் ஆஸ்திரேலியா மூன்று நாடுகளும் இணைந்து புதியதொரு அணியை உருவாக்குவதற்கும் இந்த காரணமாக இருந்ததா என்பது ஒரு கேள்வியாகவே இருக்கின்றது வல்லரசுகளின் ஆயுத போட்டா போட்டி உச்சகட்டம் அடையப் போகின்றது என்பது இந்த செய்தியின் சாராம்சம் ஆகும் இது காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசத்துறை வணக்கம் உறவுகளை